மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி ஆறாம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு திதி இன்று காலை ஒன்று ஒன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி ஓரை நிலவரம் சுக்கிர ஓரை ஆறு டு ஏழு புதன் ஓரை ஏழு டு எட்டு எட்டு ஒன்பது சந்திர ஓரை பதினொன்னிலிருந்து பன்னெண்டு வரை குரு ஓரை இந்த ஓரை வெள்ளிக்கிழமை என்பதால் மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கும் அதை குறித்தான சில விஷயங்களை பேசுவதற்கும் ஏதுவான நாள் யோகம் இன்று காலை ஆறு இருபது வரை மரண யோகம் பின்பு பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை சித்த யோகம் சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு சுவாதி விசாக நட்சத்திரம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி கும்பத்தில் புதன் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ஷஷ்டி என்பதால் முருகபெருமான் வழிபாடு செய்வது மிக பெரிய உத்தமமான நாள் என்ன விசேஷம் அப்படின்னா ஷஷ்டி விரதம் மேற்கொள்வதும் திருச்செந்தூர் சென்று சிவசுப்பிரமணியரை தரிசனம் செய்து வருவதும் ஒரு மகத்தான பலனை தரும் இன்று ஆறு தீபங்கள் நெய் தீபம் ஏற்றி ஆறு நெய் தீபம் ஏற்றி முருக பெருமானை வழிபடுங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் முருகன் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனை நினைத்து அவன் படத்தின் முன்னால் ஆறு நெய் தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கவலை வேண்டாம் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கேளிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கும் புதிய அறிமுகங்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் நீங்கள் புது வாகனமோ அல்லது ஆபரணமோ வாங்குவதற்கான சூழல் இன்று ஏற்படும் அதை குடித்தான முடிவுகளை நீங்கள் இன்று எடுப்பீர்கள் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனக்கசப்புகள் நீங்கிவிடும் நன்மைகள் அதிகளவில் அளவில் நடக்கும் ரிஷபராசி என்பர்களே வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும் தொழிலில் பழைய பாக்கிகள் வசூலாகும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் ரிஷபராசி என்பர்கள் நூற்றுல எண்பத்தைந்து சதவிகிதம் பேர் நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்கள் தான் சார் நெகட்டிவ்னா என்ன பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடியும் முடியாத விஷயங்களை கூட முடியும் என்று சொல்பவர்கள் தான் பாசிட்டிவ் மெம்பர்ஸ் நெகட்டிவ் மெம்பர்ஸ்னால் எடுத்தோன்னே என்னால் முடியாது எனக்கு எதுவும் தெரியாது இது தப்பாக தான் முடியும் ஏதாவது ஒரு புது பொருட்கள் வாங்கினா கூட சண்டை சச்சரவு இதில் எப்படி சண்டை வலிக்கலாம் என்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் யார் மூலியமாக பார்க்கலாம் என்றால் ரிஷபராசி அன்பர்கள் தான் இதை மேக்சிமம் பண்ணுவாங்க ரோல் பிளே பண்ணுவாங்க சண்டை சச்சரவு தேவையில்லாமல் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் அழுவது இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்கு ஏற்படும் என்றால் ஒரு குடும்பத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் அந்த இடத்தில் இதெல்லாம் நான் சொன்னவையெல்லாம் ஏற்படும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி என்பர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையும் கெடும் உங்களை நம்பி இருப்பவர்கள் வாழ்க்கையும் கெடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ராசி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ராசி அவர்கள் என்ன நினைத்து அழுகிறார்களோ அது அப்படியே நடக்கும் சார் ரிஷபராசிக்காரர்கள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க நெகட்டிவாகவே பேசுகிறாங்கன்னா அந்த வீட்டில் நல்லதே நடக்காது அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு கிருத்திகை மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் ரிஷபராசி என்பர்கள் இது போன்று சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து வெளிவர கடல் சார்ந்த கோவில்களில் சென்று புனித நீராடுங்கள் கடலில் நீராட வேண்டும் அப்பொழுதுதான் இவங்களுடைய நெகட்டிவிட்டி குறையும் வேற பரிகாரமே கிடையாது மிதுன ராசி அன்பர்களே கூட்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நுண்கலை சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் விலகி நின்ற உறவினர்களின் மூலம் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் தொடர்பான சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிதுனராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள் தினக்கூலி தொழிலாளர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு சுமாரான லாபம் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஏழு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் கடகராசி என்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் உடல்நலத்தில் கவனம் வேண்டும் கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் கடகராசி என்பர்கள் என்ன மனதில் இருக்கிறதோ அதை பேசுங்கள் மனதில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதீர்கள் சிம்மராசி என்பர்களே திட்டமிட்டபடி செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கப் பெறுவீர்கள் பணியாட்களிடம் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது எதிர்பார்த்த பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு என் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும் திருமணம் ஆனவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது இல்லை என்றால் சில தேவையில்லாத முடிவுகள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் அதை புரிந்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்களின் பேச்சுக்களை நம்ப வேண்டாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் உணவு சார்ந்த விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது சால சிறந்தது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ கன்னியாராசிக்கு வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் எதையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள் போட்டிகளில் ஈடுபடுவதன் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் நெருங்கிய சிலருக்காக மற்றவர்களின் உதவிகளை நாடுவீர்கள் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது நன்மை அளிக்கும் மனதில் புதிய ஆசைகள் தோன்றுகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் விசாக நட்சத்திரத்துக்காரர்களும் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களும் அமைதியாக இருப்பது இன்று சால சிறந்தது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்று உங்களை தேடி வரும் விருச்சிகராசி அன்பர்களே அதிகாரப் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் கருத்துகளுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இப்போ விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்கு அதிஷதிசை தெற்கு என் ஒன்று விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபரிகள் அகலும் பிரச்சினைகள் தீரும் தனுசு ராசி என்பர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் மதிப்புகள் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் வாங்குவீர்கள் அது வாகனமாக இருக்கலாம் ஆபரணமாக இருக்கலாம் குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்கிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர கார்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உணவுத் தொழிலில் நீங்கள் ஈடுபட்டால் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக நீங்கள் மின்னலாம் மகர ராசி என்பர்களே உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை அளிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பாதியில் நின்ற செயல்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதிசதிசை மேற்கு என் நான்கு முத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் தெளிவு பிறக்கும் கும்பராசி என்பர்களே சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையாக செயல்படுவதன் மூலம் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் கும்பராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய பெரிய தொகையை இன்று நீங்கள் பெறுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் மீனராசி என்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்காவது சொத்துக்களை வாங்குவீர்கள் திசை தெற்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சால சிறந்தது ஏன்னா சில விஷயங்கள் சரி பண்ணி கொள்வது உத்தமம் மீனராசி என்பர்கள் தங்களுக்கோ அல்லது தங்கள் சார்ந்தவர்களுக்கோ உடல் உபாதைகள் ஏற்படும் அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மீனராசி என்பர்கள் திருச்சியில் இருக்கின்ற சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்வது மிக பெரிய உத்தமம் அந்த மாரியம்மன் உங்களை வழி நடத்துவாள் இந்த உபாதைகள்லாம் போயிடும் வாழ்க வளமுடன் வணக்கம்